உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காணொளியாக நிச்சயம் இது இருக்கும். இந்த காணொளியில் நான் சொல்ல போவதை முழுமையாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். இது வருகிற சனிப்பெயர்ச்சி மட்டுமில்லை, ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லை, இந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் யார் நினைச்சாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒன்று பொறுமை தான் தேவை. இந்த கிரக நிலைகளுடைய ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும். அதில் உதாரணமாக தான் ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நம்பரும் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டுத்தொகை 5, அதாவது புதனுடைய நம்பர். புதன்ற நம்பர் வந்து கூட்டுத்தொகை 5 வரும்னு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாமே கூட்டுத்தொகை 5 வர மாதிரியே நீங்கள் சூஸ் பண்ணுறது கூட பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, பணத்தை சொன்னேன். அதாவது உங்களுக்கு ஒரு 8 கோடி தேவைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் 5 கோடி அம்மே சூஸ் பண்ணிக்கிங்க, 50 லட்சம் சூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை 50 லட்சம் சூஸ் பண்ணிக்கிங்க, 50 கோடின்னு சூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும். ரீசனபிள்னா உறுதியாக அந்த பணம் உங்களுக்கு வேணுன்றதில் உறுதியாக இருக்கணும். சும்மா கேட்டு பார்ப்போம், சும்மா நினச்சி பார்ப்போம், சும்மா ஃபாலோ பண்ணி பார்ப்போம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி நினச்சி பண்ணிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க, இது சாத்தியமாகாது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய தேவை என்னன்றதை எப்படியாவது கூட்டுத்தொகை 5 வச்சுக்கிங்க. இதில் நான் சொல்ல போகிறது சனி ராகு புதனுடைய மிக முக்கியமாக காரகத்துவத்தை தான் சொல்ல போகிறேன். இது உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த விஷயத்தை வந்து நான் வந்து பெரிய ஒரு சார்ஜஸ் பண்ணின்னு சொல்கிறேன். ஆனால் வீடியோ மூலயமா உங்களுக்கு நீங்கள் நினச்சதை உங்கள் விருப்பப்பட்டதை அனுப்பலாம், அது அவசியம் கூட இல்லை, கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, விருப்பப்பட்டதை அனுப்பலாம். ஏன்னா ஒரு அமௌண்ட் நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க, இப்போ அனுப்ப பார்த்து அந்த இடத்துல வந்து கட்டாயம் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் உங்களால் முடிந்ததை அனுப்புங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம சொல்லித்தரோம்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணால் 3 பேர் 5 பேருக்கு மேலே சொல்லித்தர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பே பண்ண முடியாது, எல்லாருக்குமே ஒரு உங்களுடைய உங்கள் சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஸோ அதனால் டாபிக் உள்ள போகலாம். இதில் என்ன சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக சனியுடைய 3வது பார்வை ராகுவை பார்க்கிறது. இது சனியோடைய பெயர்ச்சி மட்டும் இல்லை, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் கூட இது ஒர்க்கட்டும். சில பேருக்கு வந்து சனியுடைய 7வது பார்வையை பார்க்கக்கூடிய ராகு சனியோட இருக்கும், இதே 10வது பார்வையில் இருக்கும். இல்லை சனி வந்து ராகு நட்சத்திரத்தில், ராகு வந்து சனியுடைய நட்சத்திரத்தில், இந்த ராகு சனியுடைய அங்கே பேட்டர்ன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் முக்கியமாக எஸ்பெஷலி சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, பங்கு சந்தையில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இதெல்லாம் சனி ராகுவுடைய தொழில், ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவேஷன் தான் உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் முதல் ஒன்று மிக மிக பொறுமையாக இருக்கணும். இப்போ பார்த்துங்களேன், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி, இந்த பாத சனி, தனச்சனி, இப்படி நிறையா இருக்குது. இது எல்லாமே ஒன்று ஒன்று ஆப்போனண்ட்டில் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, எனக்கு இன்னும் சொந்த வீடு வாங்க முடியல, எனக்கு இன்னும் கார் வாங்க முடியல அப்படின்ற ஏக்கத்தை கொடுத்து, பொறாமைன்றதை கொடுத்து, வஞ்சகத்தை கொடுத்து, பழிவாங்கணுன்ற எண்ணத்தை கொடுத்து, அழுவ வச்சுக்கிட்டு, கவலைப்பட வச்சுக்கிட்டு, ஒருத்தவங்க மேலே உச்சபட்ச வெறுப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, இப்படி நிறைய விஷயங்கள் செய்ய வச்சுட்டே இருக்குங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் வந்து நிறைய பேரை பார்த்து இது கண்டறிச்ச விஷயம் அது. ஏன்னா நான் எனக்கு 19 வருஷம் சனி திசையோட அனுபவம்ன்றது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அனுபவம். 19 வருஷம் சனி திசை, ஓகேங்களா? அது நான் அந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? நீட்டு ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஃபோன் ஜாதகம் அனுப்பிட்டாங்கனாலே எழுதிட்டு ஃபோனில் சொல்லும்போது ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டு அனுப்புவேன். ஏன் அனுப்புவோம்னா, வேற எந்தாவது ஒரு அஸ்ட்ராலஜித்தை அனுப்பிச்சு இவர் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு நான் ஒரு நம்பகத்தன்மையை கொடுப்பதற்கும், அதே பலனை திரும்பி கேட்கும்போது என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற விளக்கத்தையும் அந்த இடத்துல சொல்லுவேன், ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம், திருப்பி திரும்ப நான் வேறு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயின்னுக்கிறேன். சாரி, சனியுடைய 3வது பார்வை ராகு பார்க்குது. இப்போ இந்த இடத்துல வந்து எதிர்பாராத பண வரவை கொடுக்கும். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, உதாரணமாக ஒரு 5 கோடின்னு, ஒருவேளை உங்களுக்கு 2 கோடி வரும்போது உடனே 50 லட்சம் லாஸ் ஆகுது, அடுத்து ஒரு கோடி லாஸ் ஆகுது, அடுத்து 1.5 கோடி ஆகுது, அப்படி 50 லட்சத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுடணும். இது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். இது 1000ல் கூட வச்சுக்கிங்க, 2 லட்சம் டார்கெட் வச்சிட்டிங்க, 5 லட்சம் டார்கெட் வச்சிட்டிங்க, அது 3.5 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகினே இருக்குது, கடைசியாக 50,000 நிற்குது, சம்பாதிச்ச ப்ராஃபிட்டில் சொல்கிறேன், டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணவே கூடாது. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் பொறுமை மிக மிக அவசியங்க.
பொறுமை மிக மிக அவசியமான ஒன்று, ஓகேங்களா? இந்த டார்கெட்டுன்ற விஷயத்த சப்ஜெக்ட் விட்டுருங்க. சப்ஜெக்டுக்குள்ள மிக முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான். நீங்கள் பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 8 பச்சரிசியை பேப்பரில் மடிச்சிக்கிங்க. 8 கவுண்டிங் வந்து 8 பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம். அதுதான் சனியுடைய காரகத்துவம், சந்திரனுடைய சூட்சமோ. ஸோ அந்த சந்திரனை விட்டுருங்க. சனியுடைய சூட்சமத்தில் மிக முக்கியமானது இதுதான். நான் நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மரத்துக்கு பச்சரிசி போடுங்கன்னு. ஆனால் இதுக்குள்ளே அது சப்ஜெக்ட் கிடையாது. 8 பச்சரிசியை பேப்பரில் மடிங்க, அதுக்குள்ள 1 ரூபா நாணயம் ஒன்று வைங்க. இது சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் வச்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு கோயில், மிக முக்கியமாக வந்து ராகுடைய காரகத்துள்ள கோயில் காளி மாரியம்மன் துர்கை பெஸ்ட்டு. ஏன்னா அந்த சனி ராகுவோடு கனெக்ட் ஆகும்போது தான் இன்னும் அது பலம் சேர்க்கும். சனிக்கு ராகு ஒத்து வராதுன்றது வேறு விஷயம். 8 பச்சரிசி 1 ரூபா நாணயம் அதில் வச்சு மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் வைங்க. அது துர்கை கோயில் ராகு மாரியம்மன் கோயில் வைக்கிறது பெஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ராகு காலத்தில் 4 பச்சரிசி வச்சு 1 ரூபா நாணயம் வச்சு அதையும் எடுத்துன்னு போயிட்டு ராகுவுடைய கோயிலான துர்கையம்மன் கோயிலில் வைங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, புதன்கிழமையில் 5 பச்சரிசி வச்சு 1 ரூபா நாணயம் வச்சு பேப்பரில் மடித்து விஷ்ணு பகவான் இல்லை பெருமாள் கோயிலில் உண்டியில் போடுங்க. இல்லை அங்கே கோயிலில் கூட ஃபஸ்ட்டு வர்றது தப்பு இல்லை. ஆனால் இது 3 கோயிலுமே உண்டியில் போகிறது பெஸ்ட்டு. முடிஞ்சால் நீங்கள் கோயிலில் வச்சுட்டு வாங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காசு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அது வந்து அது தானாகவே போகணும். அதுதான், அது வேறு ஒன்றும் இல்லை. அதுங்கள தான் உண்டியில் போகிறத விட தானாக போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா உண்டியில் போடும்போது அது மற்றவங்களை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்கு தான் வேறு ஒருத்தவங்க கைக்கு தான் போகணுன்னு தான் அது அந்த பிளான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து வச்சுருக்கிறது வந்து கிழிஞ்சி எறும்பு சாட்டோ இல்லை பூச்சி சாட்டோ இல்லை தனியாக விழுந்தோ அது எது நடக்குது ஏது நடக்குதுன்றதை பற்றிலாம் கவனம் செலுத்தாதீங்க. இது பரிகாரம், ஓகேங்களா? ஏதாவது ஒரு கோயிலில் ஃபஸ்ட்டு 8 அரிசி 1 ரூபா நாணயம். ஏன்னா சனிக்கு எல்லா இதுவுமே வந்து ஃபேவராக வந்துடும். அடுத்தது ராகுக்கு துர்கையம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் ஏதாவது ராகுடைய கோயிலில் தான் வைக்கணும். அது 4 அரிசி 1 ரூபா நாணயம். அடுத்தது 3வது வந்து விஷ்ணு பகவான் பெருமாள் கோயில், அங்கேயும் 1 ரூபா நாணயம், 5 பச்சரிசி, ஓகேங்களா? ஏன்னா அந்தந்த ஃப்ரீக்குவன்சி ஆக்டிவேட் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் கோயிலில் வச்சுட்டு வாங்க போதும். உண்டியில் போகிறது பெஸ்ட்டு. ஆனால் அது வந்து வேறு ஒரு சூட்சமத்தோடு கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே வேறு சூட்சமன்னு பார்த்து அது வேறு ஒரு விஷயம் இருக்குது. அதோட கனெக்ட் ஆகுது, சரி வராது. ஏன்னா இங்கே எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயத்து தான் அந்த சனி ராகுடைய தொடர்பு இருக்கும். அந்த சனி ராகு தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பண வரவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் பண வரவு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பண வரவு, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குதான். இதில் இன்னொரு சூட்சம் இருக்குது, அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த உண்டியில் போகிறதுக்கு அது வேற ஒரு காரணம் இருக்குது. அது இன்னும் கூடுதல் பரிகாரம் பண்ணணும். அது நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் குழப்பமாயிடும். அது வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதை மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப எளிமையான விஷயம். அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிற பணத்தையோ கடன் வாங்கியோ ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இவ்வளோ பெரிய பணம் வரப்போகுது, இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி சந்திரன் ராகுவோட கூடி இருக்கும், பார்த்துட்டு இருக்கோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தில் போய் பணத்தை விட்டுருவாங்க, அவங்களை மீண்டு வரவே முடியாது. அந்தமாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு தேவசெல்லாம் மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா? இது வந்து எனக்கு தான் நடக்கும் எனக்கு தான் நடக்கும் இல்லை, இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி மூலயமா பணம் வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், ஓகேங்களா? இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் 3 நாள் மட்டும் பண்ணுங்க. மொதல் 3 நாள் இதில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை பண்ணாலே போதும். அந்த 8 பச்சரிசி ஏதாவது ஒரு கோயில், ஏன்னா சனிக்கு எல்லா கோயிலும். அடுத்தது 4 பச்சரிசி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதாவது 1 நாள் பண்ணக்கூட போதும். 2 வாட்டி பண்ணணும் அவசியம் இல்லை, 1 வாட்டி பண்ணால் போதும். அடுத்தது புதன்கிழமையில் பெருமாள் கோயில் விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு 5 பச்சரிசி 1 ரூபா நாணயம். இது வைக்கும்போது இந்த காரகத்துவத்தை பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிவிடும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகத்தையும் கூட்டும் போது 17 வரும். அந்த 17 கூட்டினா 8 வரும். அந்த 8 சனியுடைய இது. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கிட்ட நெருங்காமல் இருக்கும்.
இதுவோடைய அந்த பச்சரிசி மரத்துக்கு போடுங்க மரத்துக்கு போடுங்க எந்த மரத்துக்கான போடுங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா எறும்பு சாப்பிடும்போது சனியோடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு தான், அது தாக்கம் குறைக்கும். அந்த அந்த ஃபீல் வந்து முழுமையாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், ஓகேங்களா? இந்த சூட்சமோ நீங்கள் உங்களுக்கு உறுதியாக ரிசல்ட் கிடைக்கும், இந்த சூட்சமோ கண்டிப்பாக எனக்கு பயன் கொடுக்கும் பயன் அளிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இந்த சூட்சமத்துக்கான ஒரு கட்டண சேவையாக உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? நல்லதே நடக்கும் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோ இன்னொரு முறை கூட பாருங்க, உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அடிப்படையாக எளிமையான சூட்சமோ 100% ரிசல்ட் கிடைக்கும், நம்பிக்கையோட போடுங்க. ஆனால் அவசரப்படக்கூடாது, இது மிக முக்கியமான விஷயமே, அவசரப்படக்கூடாது, அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபா கடன் இருக்கலாம், நாளைக்கே எனக்கு கடன் அடையணுன்ற ஒருத்தர் அந்த மாதிரி தான் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு நாளைக்கே கடன் அடையணுங்க, எனக்கு 5 கோடி ரூபா கடன் இருக்குங்கன்றார், 4 கோடி ரூபா கடன் இருக்குங்கன்றார். எங்க அது எப்படிங்க இந்த காரகத்துவம் வந்து ஆக்டிவேஷன் உடனே ஆகாது? உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் அடிக்குது, ஏதாவது மருந்து சாப்பிட்ட உடனே ஒரு மாதத்தை சரியாகுமாங்க, டைம் எடுக்குங்க. அந்த மாதிரி தான் பரிகாரங்கள் நம்பிக்கையுடன் டைம் எடுக்கும், பொறுமையாக கவனித்து முழு முழுமனதோடு பண்ணும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும்.